ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ப்ரொஃபஷனல் ட்ரெயினிங் ஸ்கூல் அப்படின்ற நம்ம யூடியூப் சேனல் மூலமாக பங்குச்சந்தை பற்றிய பல்வேறு தகவல்களை வந்து நம்ம தமிழ்மொழியில் வீடியோக்களை ஷேர் பண்ணிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆப்ஷன் ரைட்டிங்கில் வந்து ஒரு லைவ் கால் வந்து நான் எடுத்துருக்கிறேன். அதை வந்து நான் லைவாக நான் ஷேர் பண்ணுறேன். லாஸ்ட் ஃபியூ டேஸாக வந்து வீடியோஸ் வந்து எதுவுமே ப்ராப்பர் அப்டேட் வந்து பண்ண முடியல, நோ இஷ்யூ. இப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ஷன் ரைட்டிங் வந்து சம்மந்தமாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யூடியூப்பில் வந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம், எப்படியெல்லாம் நம்ம ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அல்ட்ராடெக்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ரைட்டிங் வந்து நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு லாட் குவான்டிட்டி இருக்கக்கூடிய சைஸ் தான் இது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, நான் ஃபஸ்ட்டு சார்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அல்ட்ராடெக் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பை பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வெறும் 100 தான் வந்து இதனுடைய குவான்டிட்டி வந்து ரொம்ப குறைவான ஒரு குவான்டிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் ஆக்சுவலாக இது. ஸோ இந்த அல்ட்ராடெக் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து எங்கே செல் அடிச்சிருக்கிறோம் அப்படின்னா 126.70 வந்து நம்ம வந்து செல் வந்து நம்ம அடிச்சிருக்கிறோம், சரிங்களா. ஸோ இப்போது இந்த அல்ட்ராடெக் வந்து பார்த்திங்கன்னா 126.70. அப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபால் ஆக ஆரம்பிச்சிருக்கு. எப்போவுமே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கில் இந்த மாதிரி ஒரு ஸ்பைக் வந்து வந்தது அப்படின்னா கண்டிப்பாக வித்தின் 10 to 15 minutes ஆர் 20 minutesல மார்க்கெட் வந்து அந்த ரேலியை வந்து ரிகவர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன் சார் இந்த மாதிரி வந்து ரேலி வந்து ரிகவர் பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து எப்பவுமே ஒரு ஸ்பைக் அடிச்சதுன்னா அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ஸ்டாக்ல வந்து நடக்கும். எப்பவுமே ஒரு ஸ்டாக்ல வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸ் கொடுத்துருக்கான்னு வச்சிங்களேன், நம்ம வந்து போய் பை பண்ணுறோம் அப்படின்னா அன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனிங்கில் பெரிய ஸ்பைக் அடிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எவ்வளோ ஹை போச்சோ அவ்வளோவும் கீழே இறங்கிரும். அது என்ன ரீசன்னா இந்த மாதிரி ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடக்கும். எல்லாருமே வந்து இந்த மேலே போயிட்டு பை பண்ண ட்ரை பண்ணுவாங்க, பட் அந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஓகேங்களா. இப்போ நான் இது வந்து ரைட்டிங் வந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னா 1.5 lakh rupees எனக்கு மார்ஜின் தேவைப்படுது. அப்போ இன்றைக்கி என்னுடைய கேபிட்டல் வந்து 1.5 lakh rupees எங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குன்னா இப்போ நான் வந்து ரைட்டிங் வந்து பண்ணியிருக்கிறேன். அப்போ ரைட்டிங் பண்ணியிருக்கிறேன்னா இப்போ எனக்கு 2000 rupees ப்ராஃபிட்டில் இருக்குது. இதை விட வேறு என்ன லைஃப்பில் வேணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான கான்செப்ட் தான், ஒன்றுமே கிடையாது மார்க்கெட்டில். நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் நம்ம வந்து சம்பாதிச்சுட்டு போயிடலாம். இப்போ நான் ஸ்கொயரை கூட கொடுத்துருவோம், நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆல்ரெடி டார்கெட் போட்டிருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு ஒரு 2000 வந்தால் கூட போதும் மார்க்கெட்டில், லைவாக தான் நான் ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. ஆப்ஷன் ரைட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எளிமையான ஒரு கான்செப்ட், நம்ம கரெக்டாக அதை யூட்டிலைஸ் பண்ணுறது தான் வந்து நம்ம கையில் இருக்குது, சரிங்களா. நம்ம போய் எந்தளவுக்கு நம்ம திறமையாக நம்ம அதை பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றத. ஏன்னா சில ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்க, 50 minutesல அல்ட்ராடெக்ஸ் மட்டும் இந்த ஆப்ஷன் கால் வந்து பார்த்தீங்கன்னா 10,300 வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஸ்பைக் அடிச்சிருக்கான். அப்போ இங்கே ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா 0, கிட்டத்தட்ட 6 rupees இருந்த ஒரு ஸ்ட்ரைக் ப்ரீமியம் வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 6 rupees இருந்து 150 வரைக்கும் மேலே ரேலி ஆகிருக்கு. அப்போ இது என்ன ஆகும், கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ப்ரைஸ் வந்து டீகே ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ ப்ரைஸ் வந்து டீகே ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ரைட்டிங்கில் தான் நம்மளால் ஈஸியாக பணம் சம்பாதிக்க முடியும். அதே நீங்கள் வந்து போயிட்டு புட் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தீங்கன்னா கூட இவ்வளோ பெரிய ஸ்பைக் வந்து வந்திருக்குமான்னு சொல்ல முடியாது, எத்தனை பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து வந்திருக்குமானும் வந்து நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ண தான் நம்மளுக்கு வந்து அருமையான ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து ஆப்ஷன் ரைட்டிங்கில் எது சார் பெஸ்ட்டு நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, நான் ஆல்ரெடி இப்போ டார்கெட் போட்டு தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த ஸ்டாக் ஆப்ஷன் ரைட்டிங்கில் எது சார் நம்மளுக்கு பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ப்ரீமியம் வேல்யூ குறைவாக இருக்கக்கூடிய ஸ்டாக்கை சூஸ் பண்ணால் நம்மளுக்கு சேஃப்டி ரொம்ப அதிகம். ப்ரீமியம் வேல்யூ குறைவாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை நம்ம சூஸ் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஹை லெவல் ப்ராஃபிட் வந்து கிடைக்கும், அதே மாதிரி ரிஸ்க்கு குறைவாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ வந்து 126 ஆவரேஜாக வந்து 125 நம்ம வந்து செல் எடுத்துருக்கிறோம்னு வச்சுங்களேன். இப்போது 126 நான் செல் எடுத்துருக்குறோம். அப்போ என்னுடைய ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஹைக்கு மேலே போச்சுன்னா 150 மேலே போச்சுன்னா நான் வந்து எக்ஸிட் ஆகிடுவேன். அப்போ என்னுடைய ரிஸ்க்கு எவ்வளவோ ப்ராஃபிட்டும் அவ்வளோ அவ்வளோதான் விஷயம். இப்போ இங்கே வந்து ஆனால் இவ்வளோக்கு நான் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டேன். ஆக்சுவலாக எனக்கு கிளியராக தெரியும் மார்க்கெட் வந்து இந்த ஸ்பைக்கு மேலே போகாது. ஏன்னா ஒரு கேண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா 150 points கிட்டத்தட்ட மார்க்கெட் ரேலி ஆயிருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பவுன்ஸ் பேக் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து விஷயம், இது வந்து நம்மளுடைய ப்ராஃபிட் புக்கிங் ஏரியா ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் வந்து இப்போ என்ட்ரி பாயிண்ட்டில் கொண்டு வந்து எஸ்எல் வச்சு மூவ் பண்ணலாம், எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், பட் நம்மளுக்கு அது தேவை கிடையாது. நம்ம வந்து டீசெண்டான ப்ராஃபிட்டை புக் பண்ணி ஆகணும், இதுதான் வந்து விஷயம். இந்த அக்கௌண்ட்டை நான் வந்து கிட்டத்தட்ட அலைஸ்லேயே வந்து 2 accounts வச்சுட்டுருக்கேன். ரெண்டில் வந்து ஒன்று ஆப்ஷன் பையிங் அண்ட் செல்லிங்க்கு வந்து நான் பயன்படுத்தி
பயன்படுத்திட்டுருக்கேன். இது வந்து ஒன்லி ஃபார் ஆப்ஷன் ரைட்டிங்க்கு மட்டும்தான் இந்த அப்டேட் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ 3600 ப்ராஃபிட்டை புக் ஆகிருக்கு எனக்கு, அவ்வளோதான் விஷயம். ஆல்ரெடி டார்கெட் போட்டாச்சு. ஸோ அது டார்கெட் வந்து ஆவரேஜாக பேஸ் பண்ணி தான் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன், சரிங்களா? ஸோ நான் வந்து டபுள் ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பேன், அதனால் வந்து இன்னொரு ஸ்க்ரீன் நான் எப்பவுமே ஆப்ரேட் வந்து பண்ணிகிட்டே இருப்பேன் லைவில் பேசிகிட்டு இருந்தால் கூட. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைம் அப்டேட் தான் வந்து கேட்குறாங்க, சார் நீங்கள் லைவாக ட்ரீட் பண்ணதை ஷோ பண்ணுங்கள், அதை வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுங்கள், அப்போ தான் எங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால தான் இந்த விஷயங்கள் வந்து நான் லைவாக நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி காலையில் ஒரு 3600 ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கிறேன் இந்த அக்கௌண்ட்டில். ஸோ இப்போ என்னுடைய ட்ரேடிங் டைமிங்கில் எவ்வளோ நேரத்தில் நான் புக் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றத பாருங்கள். ஸோ 9:31 ரைட்டிங் வந்து நான் எடுத்துருக்கிறேன். ஸோ 9:38 ஏன்னா இதையும் காமிக்கணும், அப்போ தான் வந்து நான் ரைட்டிங் பண்ணியிருக்கிறேன்னா இல்லை சில பேர் வந்து தப்பாக நினச்சிப்பாங்க, எப்படின்னா நீங்கள் பை பண்ணிட்டு செல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைட்டிங் மாதிரி வந்து மாற்றி காமிக்கிறீங்கன்ற மாதிரியெல்லாம் சில பேர் வந்து திங்க் பண்ணுவாங்க. அதனால தான் நான் வந்து டைமிங்கோடு நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஸோ மார்க்கெட்டில் இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்து 9:31 காலையில் நான் வந்து 40 செல் வந்து நான் பண்ணியிருக்கிறேன், ஓகேங்களா? செல் ஆர்டர் பேஸ் ஆகிருக்கு. அல்ட்ராடெக்ஸ் மட்டும் எந்த ஸ்ட்ரைக்கு என்ன ப்ரீமியம் வேல்யூ முதற்கொண்டு நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறேன், அதுக்கு இங்கே ஷோ ஆகும். அதுக்கப்புறமா 9:38 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு 7 நிமிஷம் எடுத்துக்கலாமா, அவ்வளோதான். ஒரு 7 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3600 ஒரு 5-6 நிமிஷத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு 3000 ரூபா ப்ராஃபிட் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம், சரிங்களா? 3600 ரூபா ப்ராஃபிட்டு ஆவரேஜாக ஒரு 6 நிமிஷத்தில், ஓகேங்களா? இதுதான் வந்து ஆப்ஷன் ரைட்டிங்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. சார் டெய்லி ஆப்ஷன் ரைட்டிங் பண்ண முடியுமா? இதுக்கு வந்து ஒரு க்வெஸ்சன் இருக்கும் நிறைய பேருக்கு, டெய்லி பண்ண முடியாதுங்க. ஸோ டெய்லியும் பண்ணலாம், பட் ப்ரீமியம் வேல்யூ அதிகமாக இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் வரும்போது நீங்கள் டெய்லி பண்ணலாம். இப்போ குறைவான ப்ரீமியம் ஸ்டாக் இருக்குதுன்னா வாரத்தில் 2-3 நாள் நீங்கள் பண்ணலாம். வாரத்தில் 5 நாளுமே நான் வந்து ரைட்டிங் பண்ண ஆசைப்பட்றேன் அப்படின்னா ப்ரீமியம்ஸ் ப்ரீமியம் வேல்யூ அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து டெய்லியும் கூட பண்ணலாம். இது வந்து ஓரளவுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 90-95% சேஃபாக பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் கான்செப்ட்னா இந்த ஆப்ஷன் ரைட்டிங் தான், ஓகேங்களா? இது வந்து ஒரு 90-95% வந்து நம்ம சேஃபாக பண்ணலாம். என்னென்னா மார்க்கெட் லாஸில் போகுதுன்னா ஒரு 2000 ரூபா லாஸில் இருக்குன்னா டக்குனு நம்ம எக்ஸிட் ஆகலாம். நம்மளோட ரிஸ்க் ரேஷியோ அவ்வளோதான், 2000-3000 தான் நம்மளோட ரிஸ்க் ரேஷியோ, மேக்ஸிமம் 3000 சொல்கிறேன். சம்டைம்ஸ் வந்து ப்ரீமியம் வேல்யூ ரொம்ப குறைவாக இருந்ததுன்னா நம்ம ஒரு 1000-1500 நம்ம எக்ஸிட் ஆகிடும் லாஸில் இருந்தது அப்படின்னா. பட் பெரும்பாலும் லாஸ் வரல, லாஸ் வந்தாலும் நம்ம ஆவரேஜ் பண்ணக்கூடிய கேபிட்டல் நான் வந்து ஹோல்டிங்கில் வச்சுட்டுருக்கேன், அதனால் வந்து இது வந்து கொஞ்சம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி சார் எனக்கு வந்து பையிங் பண்ணுறது இவ்வளோ கேபிட்டல் தேவைப்படாது சார், எங்கிட்ட ஒரு 10,000-15,000-20,000 தான் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் வந்து பையிங்கில் கூட நான் கால் கொடுத்து தான் இருக்கேன். இப்போ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜான்வரி 4 வந்து பார்த்தோன்னா நான் வந்து ஒரு ஆப்ஷன் கால் வந்து நிஃப்டியில் வந்து பை கால் கொடுத்துருக்கிறேன். இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் போய் என்னுடைய டெலிகிராம் குரூப்பில் போய் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 280 வந்து நான் பை கொடுத்துருக்கிறேன் ஆப்ஷன் பையிங் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 280 வந்து நான் கொடுத்துருக்கிறேன், ஓகேங்களா? 280 ஓகே, ஆவரேஜாக வந்து 280 வந்து நான் பை கொடுத்துருக்குறேன். இப்போ 300 வந்து கிராஸ் பண்ணி மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு. அப்போ 300 மார்க்கெட் வந்து கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு அப்படின்னா எனக்கு வந்து இன்றைக்கி ப்ராஃபிட் இது பையிங் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 11,000 தான். ஆக்சுவலாக 280 எடுக்குன்னா இன்னும் வந்து 10,000 தான் வந்திருக்கும். அப்போ 10,000 ரூபாய் இருந்தாலே நீங்கள் வந்து ஒரு பை என்ட்ரி வந்து எடுக்கலாம் ஆப்ஷன் ரைட்டிங் ஆப்ஷன் பையிங்கில், ஓகேங்களா? நிஃப்டி ஆப்ஷன் பையிங்கில். அப்போது 10,000 ரூபாய் வச்சுட்டு ஒரு நீங்கள் ஒரு ப்ரீமியம் வந்து ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ 20 பாயிண்ட் நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் ரன்னிங்கில் இருக்குது. அப்போ என்ன ஆச்சு, நம்மளுக்கு இங்கேயே 1,000 ரூபாய் வந்துருச்சு. 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 1,000 ரூபாய் ப்ராஃபிட் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி ஒரு என்ட்ரி காலையில் எடுத்துருக்கணும். ஆக்சுவலாக ஆப்ஷன் பையிங்க்கும் கால் கொடுத்தாச்சு, அதுவும் வந்து நல்ல ப்ராஃபிட்டில் தான் ரன்னிங்கில் வந்து இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பையிங்கில் வந்து பையிங் மட்டும் பண்ணுறேன் சார், எனக்கு வந்து பையிங் கால் மட்டும் கொடுங்கனாலும் தாராளமாக நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம டெய்லி பேசிஸில் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ கரெக்டாக வந்து பயன்படுத்திக்கிங்க, அருமையான ப்ராஃபிட்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ரைட்டிங்க்கு யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ, மேபி ஆப்ஷன் ரைட்டிங் பண்ணுறவங்களுக்கு மட்டும் என்னென்ன நம்ம டைரெக்டாக கிளாஸஸ் கூட கண்டக்ட் பண்ணலாம். ஒரு 5 பேர் 10 பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிளாஸஸ் டேட் எல்லாமே நம்ம அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணலாம், சரிங்களா? ஆப்ஷன் ரைட்டிங் மட்டும் ஃபஸ்ட்டு நான் அப்டேட் பண்ணலாம் பிளான் வச்சுட்டுருக்கேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க ஆப்ஷன் ரைட்டிங் அப்டேட் பண்ணுங்கள். இதுக்கு எல்லாருமே நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் நீங்கள் செய்யணும், நம்மளுடைய பிரான்ச்சில் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கணும். மற்றபடி எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. லைஃப் டைம் சப்போர்ட் வந்து நம்ம டெய்லி பேசிஸில் ஷேர் பண்ணிகிட்டே இருப்போம் லைவ் மார்க்கெட்டில். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திங்க, ரொம்ப சிம்பிளாக ரிஸ்க் இல்லாமல் மார்க்கெட்டில் வந்து ஏர்ன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஃபுல் டைம் சப்போர்ட் வந்து நான் பண்ணுறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்.